ஹரி விக்னேஷ் ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சாங்கு. அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு டெடிக்கேஷன் இருக்குது. இது ஒரு அந்த காதலில் தவிப்பதிலும் ஒரு டெடிக்கேஷனோட ஒரு பாடினார் மாக்கப்பா. அப்படி இருந்தது மாக்கப்பா நிஜமாலுமே இதை தவிச்சிட்ருக்காரோ? ஆமாம், காதலில் தவிக்கிற ஒரு ஒரு நிமிஷம் சார், என்ன சொல்லுங்க சார், நான் இப்படியே பேசுகிறேன்னு நீங்க தவிக்கிறீங்க. இல்லை இல்லை, நிறைய பேர் இப்படி தான் போட்டு கொடுக்குறீங்களான்னு நினைக்கிறேன் சார். ரஜினி சார் பாட்டு வாய்ஸ் மிக்சிங் நடக்கு இல்லையா, பாலு சார் பாடிட்டு இருப்பார். ஆமா, அப்போ வைரமு சாராக இருப்பார், நானும் இருப்பேன். அங்கே அவர் உள்ளே பாடிட்டுருப்பார், சார் பாடிட்டுருப்பார். சரணத்துக்கு நாங்கள் இங்கே பேப்பரை திருப்போம் இல்லையா, நான் அந்த சரணத்துக்கு அந்த பேப்பரை அப்படி திருப்புறதே ரஜினி சார் ஸ்டைலில் தான் திருப்புவேன் நானே, அப்படின் தான் திருப்பேன். அது என்னென்னா, அந்த உணர்வு இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். இதை டூயட் பண்ணுறோன்னா லவ் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அப்பெல்லாம் மெசேஜ் இல்லமா, கண்டே பிடிக்கலையே. சாம கம்போஸ் பண்ணலமா? ஆமா. அப்ப ஃபைட் சாங் எடுக்கும்போது ஃபைட்ல இருப்பீங்க. அப்ப லவ் ஃபெயிலியர் சாங் எடுக்கும்போது பிரேக்அப் பண்ணி அந்த லவ் ஃபெயிலியரை ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. மேடம் இன்னைக்கு நிகழ்ச்சி பாப்பாங்க இல்லையா? ஆமா. இல்ல இன்னைக்கு அதாவது நாளைக்கு லவ் ஃபெயிலியர் ஆக போகுது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல் சாங் நாளைக்கு எடுத்தலாம் கம்போசிங் பண்ணலாம்னு சொல்லுவேன். பட் அந்த லவ் சந்தோஷம் தான் உங்களுக்கு. சார் பேப்பர் திருப்பும் போது ரஜினி சாரா மாறுறீங்களா? லவ் சாங் வரும்போது என்ன ஆகும்ன்றது தான் எனக்கு தெரியும். அப்ப காதலனா மாறுவேன். அதுதான் அந்த காதலனா மாறினதை ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்க சார். அது நிறைய இருக்குமா சார்? சார் சார் ஓகே சார், எல்லா சாங் சார் எல்லாத்தையும் விட்டுருங்க சார். ஆமா, லவ், பிரேக்கப், ஃபைட் சாங். சின்ன வீடு சித்திரான ஒரு பாட்டு ஒன்று போட்டிங்களே, அது எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க சார்? அப்போ வீட்டுக்கு போய் இல்ல இல்ல, அந்த கத்துறான்றதுக்கு முதல்ல சித்ரா போட்டோம். ஒன்னும் இல்ல, சரியாடும் சித்ராமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பெரிய ஆமா, நிறைய நாளா அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டதை இன்னைக்கு கேட்டு விட்டா மாத்திரும், சின்ன குயில் சித்ரா அப்படின்னு மாத்திரும். அதுதான் ஓகே. ஸோ இதுதானா சார் ஆக மொத்தத்தில் லவ் ஸ்டோரி? நானும் போட்டு வாங்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் வெளியே வர மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், அந்த கால காதல் தோல்விக்கு இந்த கால காதல் தோல்வி எப்படி வித்தியாசப்படும்? இல்லைப்பா, அந்த காலத்தில் காதல் தோல்வி ஆனதே இல்லை. ஆ, ஆனது இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆனது இல்லை. ஓ, தெரியாமல் பார்த்துப்பாங்களோ? இல்லை இல்லை, எல்லாம் கல்யாணத்தில் தான் முடிஞ்சதுப்பா. ஓகேப்பா, சரி. அப்போ உங்க கல்யாணத்து ஸ்டோரி, உங்க கல்யாணத்தில் நடக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த காதல் அழகா அந்த அது அப்படியே நீங்க லவ்வா உங்க மனைவியை பத்தி? என்னுடைய காதல் வந்து பீச், பார்க், அடையாறு, ஆலமரம், அது இல்லையா? அதையும் தாண்டி பார்த்த உடனே அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம். அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்புறம் லவ் பண்ணிருப்பீங்கல்ல? After marriage love பண்ணு. அதுதான் அந்த லவ். அதுதான் முக்கியம். அத சொல்லுங்க, அத எதா சொன்னீங்க. மேரேஜ் லவ் பண்றதை விட எல்லாரும் சொல்றேன், after marriage love பண்ணுங்க. ஆமா சார். மனைவியே. ஆமா சார். எல்லாரும் லவ் பண்றாங்க சார், ஆனா யாரு மனைவின்னு கேட்டு லவ் பண்ண மாட்டாங்க சார். அத ரொம்ப கஷ்டம் சார். ஆமா சார், அது பிரச்சனை. உடனே டக்குனு சாமி போன் எடுத்து வீடியோ கால் பண்றாரு. தேவா சாரே சொல்லிட்டாரு, நீ என்னமா அப்படின்றாரு. இது ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா சார். அதெல்லாம் ஓகே சார். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற இந்த லவ் பசங்க இருக்காங்க இல்லையா, வந்து இந்த லவ் பண்ணுற பசங்க ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க, லவ் ஃபெயிலியராக இருக்கிற பசங்க ஒன்று சுற்றுறாங்க சார். ஆஸ் அ சீனியர் மேன், நீங்கள் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும் சார்? ஆஸ் அ சீனியர் மேன் பசங்களுக்கு ஜென்ரலாக இந்த பசங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணும்? இல்லை இல்லை, அதாவது என்னுடைய பெரிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, காசி கல்யாணம்
கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மனைவியை தன் மனைவியை லவ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. நீங்க மறுபடியும் கல்யாணத்துக்கே போறீங்க சார், கல்யாணமே பண்ண மாட்டாங்க சார். லவ் பண்ற டைம்ல என்ன பண்ணனும் சொல்லுங்க சார். லவ் பண்ற டைம்ல யாரையும் ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிக்கணும். பிரசன்னா துடிக்கிற உன் துடிப்போட வைப்ரேஷன் இது வரைக்கும் வருது. என்ன என்ன இதா கேட்கணுமா உனக்கு டவுட்ஸ்? எல்லா அப்பாக்களும் இதே மாதிரி இருக்காங்க, லேடிஸ் பழக்கமே இருக்கக்கூடாதுன்றாங்க. என்னப்பா லேடிஸ் பழக்கம்? லேடிஸ் பழக்கமே இருக்க கூடாதா? நீ என்ன பண்ணி தொலைஞ்சியோ அதனாலதான் அவர் அப்படி இல்ல. அவரும் லவ் பண்ண வேணான்றாரு, அப்புறமா லவ் பண்ணிக்கோன்றாரு. தேவாசரும் சொல்றாரு. ஆனா ஒண்ணு ரியலைஸ் பண்ணோம், சின்ன வயசுல எல்லாரும் இந்த லவ் பண்ற டைம்ல மக்கப்பா அம்மா அப்பாவெல்லாம் அப்படியே யூ கீப் குவைட் எங்களுக்கு தெரியும் அப்படின்னுல. அதுக்கப்புறம் வந்து போகும்போது அவங்க எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு அப்புறம் புரிய வரும். சரியா? அதனால யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா அப்பப்போ கேட்டுக்கோ. என்ன ரொம்ப ஃபீல் பண்றாப்ல போல சுந்து, இல்ல இது தெரியாம ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாராம் சுந்தரேசன், அதனால ஃபீல் பண்றாரு. சரி விடு லவ் வேணாம். வாலண்டைன்ஸ் டே சார், ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே சார். ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே. நீங்க தான் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணோன்றீங்க, இப்போ வாலண்டைன்ஸ் டே சார். வாலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட யாரா கொடுத்தாங்களா சார்? இல்ல இல்ல கல்யாணம் பண்ண சொல்றேம்மா, இது காதல் பண்ணலாம். சரி காதல் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ண சொல்றேன். கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு அப்புறமும் அந்த லவ்வை கண்டினியூ பண்ணுங்கன்றீங்க. அதுதான் சரி. உங்களுக்கு இந்த ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும்ல? நிறைய வந்து